வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தனியார் பள்ளிக்கு தாவும் மாணவர்கள், 9-10 வகுப்பில் சேர்க்கை அதிகரிப்பு. எங்க அதிகரிப்புன்னு பாத்தீங்கன்னா, தனியார் பள்ளிக்கு போறாங்களாமா, 9th 10th ஸ்டாண்டர்ட் மட்டும். நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளியில் இருந்து மீண்டும் தனியார் பள்ளிக்கு மாறும் மாணவ மாணவியரால் 9-10 வகுப்புகளில் சேர்க்கை அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கில் தளர்வுகள் அதிகரிக்கப்பட்டு பள்ளிகளின் நிர்வாக பணிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேறு பள்ளிகளுக்கு மாற்றம் செய்யும் பெற்றோர் மாற்று சான்றிதழ் கேட்டும் அட்மிஷன் கேட்டும் பள்ளிகளை நாடத் தொடங்கியுள்ளனர். இதில் 9-10 வகுப்புகளில் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகரித்துள்ளதும் பெற்றோர் கூடுதல் ஆர்வம் காட்டுவதும் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து தனியார் பள்ளி நிர்வாகிகள் கூறியதாவது, கடந்த ஆண்டில் பள்ளிகள் திறக்கப்படாததால் ஆன்லைன் வகுப்புக்கு மட்டும் முழு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்பதால் பல பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிக்கு மாற்றினர். ஆன்லைன் வகுப்பு, தொலைபேசி மூலம் கண்காணிப்பு உள்ளிட்ட வசதிகள் அரசு பள்ளிகளில் இல்லாததால் பல குழந்தைகள் கற்றல் செயல்பாடுகளை மறந்துள்ளனர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஸ்கூலில் மட்டும் இருக்கா, கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சில பேர். அது என்னன்னு தெரியல. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் செம போட்டி அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் அந்த கொரோனா வந்து நடுவில் செம்மையை வந்து கலக்கிட்டு போயிடுச்சு. பிகாஸ் அங்கே சேர்க்கறதா இங்கே சேர்க்கறதான் தெரியாமல் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது பேரண்ட்ஸ்கிட்ட. ஸோ வந்து நிறைய பேர் இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு எவ்வளோ வந்துட்டு ஒரு 50,000 கட்டுறாங்க, 50,000 ரூபாய் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50,000 ரூபாய் என் வெட்டியை செலவு பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்தாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படியே ரிட்டர்ன் அடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதே போல் பெரும்பாலான பள்ளிகள் ஆன்லைன் வகுப்புகளுக்கு வழக்கமான கட்டணத்தில் இருந்து சலுகை அளித்துள்ளது. இதனால் பெற்றோர் மீண்டும் தனியார் பள்ளிகளில் சேர்க்க ஆர்வம் காட்டுகின்றனர். குறிப்பாக நடப்பாண்டில் 8-9-10 வகுப்புகளில் சேர்க்கை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. ஊரடங்கு நீக்கப்படும் நிலையில் தனியார் பள்ளியில் மாணவர் சேர்க்கை மேலும் அதிகரிக்கும், இவ்வாறு அவர்கள் கூறினர். ஸோ இதுதான் விஷயம். ஓகே, 8th 9th 10th வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் ஸ்டென்த்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் சேர்த்துப்பாங்க என்ட்ரன்ஸ் வச்சு. 5th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. 6th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஏன்னா கண்டினியூஸாக வந்து அவங்களோட ப்ராசஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் வந்து கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நடுத்தர குடும்பத்தினரும் தன்னோட பிள்ளைகளை வந்து அரசு பள்ளிகளில் தான் சேர்ப்பாங்க 6th வகுப்பில். அடுத்து எப்போ அப்படின்னா, 10th வரைக்கும் வேறு ஸ்கூல் மாற்ற முடியாது, திருப்பி 11th 12th தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, சரிங்களா? அது உங்களுக்கே தெரியும். ஸோ நமக்கு தேவையான விஷயம் 8, 9, 10 தேவையில்லை, 6th வகுப்பு மற்றும் 11th வகுப்பு. ஸோ 6th வகுப்பில் சேர்க்கக்கூடிய மாணவர்களோட அந்த பெற்றோர்களை அதாவது விகிதம் அப்படிங்கிறது கணிசமாக உயர்ந்திருக்கிறது. 6th ஸ்டாண்டர்ட் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அரசு பள்ளியில் அதிகமாக ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்து 11th ஓகேவா. ஸோ நமக்கு தெரியும் 6th to 10th ஒரு காமன் ப்ராசஸ், அதே மாதிரி 11th 12th ஒரு தனி போர்டு. ஸோ இப்போ 11th 12th சேர்ந்தோம்னா லேப்டாப் கொடுப்பாங்க, சைக்கிள் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட அந்த பார்த்திங்கன்னா ஈகர்னஸ் அதிகமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மேலே இருக்குது. அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் போனோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ வந்து யூனிஃபார்ம், ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். புக்ஸு ஃபீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்படிலாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நேரத்தில் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்கினார்கள் என்றால் வரும் காலங்களில் மாணவர்கள் அனைவரும் அரசு பள்ளிகளிலே சேர்வர். அதே மாதிரி அரசும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு இவங்க பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இந்த டைம் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை, சரிங்களா? ஸோ யாரோ ஒருத்தர் போய் சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். ஸோ அதில் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கீங்க. ஸோ நேற்று நைட்டே வந்துச்சு கமெண்ட்டு. ஸோ ஓகே, 11 o'clock ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நைட்டு இந்த மாதிரி தனியார் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, என்னால் உடனே ரிப்ளை பண்ண முடியல அந்த டைமில், கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேவா? ஸோ யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக சில ஊடகங்கள் வந்து பொய்யான ஒரு தகவலை வந்து பரப்பி கொண்டிருக்கிறது. உண்மை என்னவென்றால், அரசு பள்ளிகளில் இந்த வருடம் கண்டிப்பாக மாணவர்களுடன் சேர்க்கை விகிதம் என்பது அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, இன்னும் அதிகரிக்கும் ஓகேங்களா? ஸோ அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நன்றி. மேலும் தகவல்களுக்கு நூற்றுக்குடன் இணைந்திருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவிட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.